கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை தியானத்திற்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், இந்த தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்கு நேராக செல்லலாம். ஆதியாகமம் 5:23-24 முடிய உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 5:23-24. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. ஹாலேலூயா! இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தியானிக்க ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா! இந்த தியானத்தின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கு தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திர காரியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டுங்க ராஜா. ஹாலேலூயா! நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு பேசி கொண்டிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா! அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட இடைபடுங்க, பேசுங்க ராஜா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இப்ப தேவன் நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவரோடு நாம எப்போ உறவாடி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை படைத்தார். அவரோட அன்பை நம்ம மேல பொழியணும் அப்படின்னு ஆசைப்படுறார். தேவன் நம்மோடு கூட உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார். அதான் பாருங்க, இங்க ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா, அவன் வந்து தேவனோட எப்போதும் உறவாடி கொண்டே இருந்தான் அப்படி சொல்லி இங்க வசனம் சொல்லுது. அப்படி உறவாடி கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு நாள் காணாமல் போனான். ஏன் அப்படின்னா, தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்றதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தியானத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்? முடிவில்லா ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடே உறவாடி கொண்டிருந்தான். அந்த உரையாடல் அப்படி முடிந்து போகவில்லை. இந்த பூமியிலும் அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் வந்து ஒரு நித்தியமான ஒரு உரையாடலுக்குள்ள அவன் சென்று விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்களில். சில பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மக்கனையாக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தமிழில் வந்து இன்னும் நம்ம லோக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப மக்கனையாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ரொம்ப அழகாக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது, இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுற ஜெபம் சில நேரங்களில் வந்து அவங்க வீட்டு கூரையவே தாண்டாது, அப்படி அவங்க வீட்டு கூரைக்கு கீழேயே நிற்கும். அவங்க ரொம்ப அழகாக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களோட ஜெபம் அவங்க வீட்டு கூரைக்கு மேலே போகாத மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களோட சிந்தனைகளில், அவங்களோட செயல்களில், அவங்களோட இதயத்தில் ஒரு சில பாவங்கள் அது மறைந்திருந்திருக்கும். அந்த பாவங்கள் நிமித்தம் அவங்களுடைய ஜெபம் வந்து என்ன பண்ணாது, அவங்களோட வீட்டோட கூரைக்கு மேலே தாண்டாது, அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வந்து நம்ம நீடித்திருக்கணும். நம்ம ஜபத்தை வந்து தேவன் கேட்கணும் அப்படின்னா, நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ள எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை தடை பண்ணுகிற ஒரு காரியமா இருக்குது. அப்போ அந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பவும் தேவனோட உறவாடி கொண்டிருக்கலாம். நம்ம தேவனிடம் நம்ம விரும்பினதை கேட்கலாம். அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ பாவம் வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் கட்டானா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள பாவம் இருக்கும்போது அது வந்து அந்த பாவம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த சார்ஜை ஃபுல்லாக, நம்மள்கிட்ட இருக்க சார்ஜை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். அவர் கனெக்ஷனில் தான் இருக்கார், தேவன் வந்து கனெக்ஷனில் தொடர்பில் தான் இருக்கார். ஆனால் நம்ம ஃபோனில் என்ன இல்லை, நம்ம இதயத்தில் பாவம் இருக்கிறதுனால அந்த பாவம் நம்மளுடைய சார்ஜெல்லாம் என்ன பண்ணிடுது, உறிஞ்சி எடுத்துறதுனால அவர் தொடர்பில் இருந்தும் அவரை வந்து தேவனை வந்து நம்ம தொடர்புக்குள்ள முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு போயிடும். அப்போ ஒரு சில நேரம் நம்ம பாவங்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய
நம்ம அறியாமலே அனுமதித்துறோம். அப்படி நம்ம அனுமதிக்க கூடாது. எப்போதும் தேவனுடைய சிந்தையா இருக்கும்போது பாவங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள நுழையாதபடி நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ உங்களுடைய ஜப வாழ்க்கையை நிறுத்துறதுக்கு இந்த பாவங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அப்போ தேவனோட தொடர்பை வந்து அவரோட தொடர்பை தொடரணும் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஏனோக்கு மாதிரி தொடர்ந்து அவரோட தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்படியே நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். 1 யோவான் 1:9 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே பாருங்கள், நம்முடைய பாவங்கள் நம்மளை அறியாமல் நம்மளுடைய இதயத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் வந்துட்டாலும் அந்த பாவங்களை நம்ம உணர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாவங்களை தேவனிடம் நம்ம அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏனோக்கு மாதிரி நம்மளுடைய நம்மளும் தேவனோட தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட சுத்தமாக பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கவே கூடாது. அப்படி உங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கள், உடனே தேவனிடம் அறிக்கை பண்ணுங்கள். அவர் நீதியும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார். எதற்கு? அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள் நம்முடைய தெய்வம். ஏனோக்கோட வாழ்க்கையை பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா என்னென்னா காலையில் அவன் எந்திரிக்கிறான், தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிறான். காலையில் எந்திரிக்கிறான், தேவனோடு உறவாட ஆரம்பிக்கிறான். இப்படியே அவனோட வாழ்க்கையில் பல வருஷங்களாக என்ன பண்ணுறான், தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். அப்படி ஒரு நாள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது, தேவனோடு உரையாடி கொண்டிருக்கும் போது தேவன் வந்து சொல்கிறாரு, ஏனோக்கு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்படி உறவாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னே தெரில. இன்னைக்கு என்னோட வீட்டு பக்கம் நீ வந்துட்ட, ஏன் நீ இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருப்போம். நம்மளே ஒரு நாள் தேவன் அப்படி கூப்பிடுவார், இன்னைக்கு ஏன் நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த ஒரு நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ தேவன் நம்மளோட ஒரு உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார். அந்த உறவுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கும். அது அப்படியே அந்த தொடர்பில் இருக்க வைக்கிறது என்ன அப்படின்னா ஜபம்தான். சரிங்களா. இப்போ நம்ம எந்த நேரம்னாலும் நம்ம ஜெபமண்ணலாம். காலையில் ஜெபமண்ணலாம், மாலையில் ஜெபமண்ணலாம், இரவில் ஜெபமண்ணலாம். எப்போ வேணாலும் நம்ம தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கலாம். வாழ்க்கை முழுசும் ஏனோக்கோ போல என்ன பண்ணலாம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கலாம். தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். அவரோட தொடர்பு வந்து நம்மள்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னா அந்த தொடர்பு நித்திய தொடர்பாக இருக்கும். அந்த உரையாடல் நித்திய ஒரு உரையாடலாக இருக்கும். எப்பவும் நம்ம தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவார், உங்களோட பேரை சொல்லிக்கோங்க, நான் என் பேரை சொல்கிறேன், சேவியர் நீ வந்து என் கூட உறவாடிக்கிட்டே வந்திருந்த, அந்த உரையாடிக்கொண்டே வந்துக்கிட்டு இருந்தப்போ எவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியல. நீ இப்போ என் வீட்டு பக்கமாக வந்துட்ட, வா இப்போ என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து என்னை அழைப்பார். அதே போல் உங்களையும் அழைப்பார். அப்போ அந்த நாள் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும், அந்த நாள் எவ்வளோ ஒரு மகிமையின் நாளாக இருக்கும். எப்போவும் நம்ம தேவனோட வீட்டுக்கு செல்வதற்கு தானே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், அதுக்காகத்தானே நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு நம்ம தொடர்ந்து உறவாடுவோம், கர்த்தர் நம்மளை ஒரு நாள் அழைப்பார். நீ இன்னைக்கு ஏன் வீட்டு பக்கம் வந்துட்ட, இன்னைக்கு ஏன் நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை கூப்பிடுவார். ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, அதிகாலை தியானத்திலே ஆண்டவரே சோதரம், உம்முடைய வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆதியாகமம் 5:23-24 வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏனோக்கு ஆண்டவரே சோதரம் உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஏனோக்கை போல ஆண்டவரே சோதரம் காலை மாலை இரவு மதியம் ஆண்டவரே சோதரம் எல்லா வேளையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா
நினைவாக இருக்கவும் உம்மோடு உறவாடி கொண்டிருக்கவும் உம்மோடு அன்பரே சோதரம் உரையாடி கொண்டிருக்கிறவும் அவங்க அன்பரே சோதரங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை அழைக்கும் நாளுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே சோதர ஆண்டவரே. ஏனோக்கை போல ஆண்டவரே அல்லேலூயா, நீர் எங்களையும் ஒரு நாள் அழைத்து கொள்ளுங்க ஆண்டவரே சோதர ஆண்டவரே. உம்முடைய வீட்டிற்கு ஆண்டவரே அல்லேலூயா எங்களையும் அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே சோதர. அந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு கோடாகோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அந்த தியானத்தை பார்த்த ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சோதர எந்த விதமான பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சோதர, அவங்களுக்கு தெரியாம பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அல்லேலூயா, அவங்க ஆண்டவரே சோதர உம்மிடம் அறிக்கை செய்யும் போது அதை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரே சோதர ஆண்டவரே. அல்லேலூயா, ஒவ்வொருவரோட பாவத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே சோதர ஆண்டவரே. அல்லேலூயா, இப்படி ஆண்டவரே சோதர பாவம் இல்லாமல் அவங்க செய்கிற ஆண்டவரே சோதர ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சோதர ஆண்டவரே அவங்களுக்கு அவங்களோட ஜபத்திற்கு பதிலை கொடுங்க ராஜா. அல்லேலூயா, எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். இதை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ ஆல்.